மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் ஈமானுக்கும் தீங்கு விளைவிக்கும். அல்லாவை நாம் தொழுதால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஓகே ஆயிரும் ப்ரோ, ஒன்றும் யோசிக்காதீங்க. சரி ப்ரோ, போயிட்டு வரேன்ப்பா. அசர் தொழுதுட்டு போவோமே ப்ரோ, வாங்க வேறு சொல்லிட்டேன். இல்லை ப்ரோ, லேட்டாகுது, நீங்கள் தொழுங்க. அல்லா, ஒரு 5 நிமிஷம் தானே. தனியாக தொழுறதை விட சேர்ந்து தொழுந்தா 27 மடங்கு நன்மையாகும். இல்லை ப்ரோ, இருட்டுட்டு வர்றது, மழை வேற பெஞ்சிடும் போல இருக்குது, நான் போயிட்டு வரேன். அட, என்ன ப்ரோ, நீங்கள் தொழுதுட்டு தான் போகிறீங்க, இருங்க முசல்லா எடுத்துகிட்டு வரேன். நான் எதுக்கு தொழணும்? என்ன ப்ரோ கேட்கல? நான் எதுக்கு தொழணும்? அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். உமா, அந்த ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களே. ஏன் தொழணும்னா? நீங்க ஒரு கலிமா சொன்ன முஸ்லீம் ப்ரோ, தொலைத்தானே ப்ரோ வேணும். ஹா, களிமா? களிமான என்ன? அல்லாவ ஆண்டவனை ஏற்றுக்கொண்டதை தானே சொல்கிறோம். கேட்குற துவால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுது இல்லை. கூடி இருந்த கூட்டாளி மாறலாம், கார் பங்களான்னு வாங்கி செட்டில் ஆகிட்டான. ஆனா 50 லட்சம் கடனோட அதே இடம், கடன் கேட்டு வாராங்கிட்ட அவமானம், எல்லா சொத்துகளும் போயிடுச்சு. எங்கே போச்சு ப்ரோ நான் சொன்ன களிமா? ஹமீத் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு ப்ரோ. எரியிற நெருப்பில் என்னை அள்ளி உத்தர மாறி என்னோட 2 மாசம் குழந்தை பிஞ்சு பாலான கொரோனான்னு சொல்லி நெருப்பில் தூக்கி போய் போட்டானு, எங்கே போச்சு ப்ரோ நான் சொன்ன களிமா? ஹமீத் ப்ளீஸ் காம் டவுன், நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஒரு மூமினுக்கு எதிரிலையும் பிரச்சனை வரலாம், ஆனால் அக்கீதால அதாவது அடிப்படை கொள்கையால் பிரச்சனை வந்துடக்கூடாது ப்ரோ. இந்த உலகம் முஸ்லீம்களுக்கு சிறைச்சாலையாகும், காஃபிர்களுக்கு சொர்க்கமாக இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது ப்ரோ. நாங்கள் இது உலகத்தில் நிரந்தரமாக வாழ வரல ப்ரோ. ஹமீத், நீ குடும்பத்தில் ஒருத்தர் பறி கொடுத்துட்டு சொத்துக்களை இழந்து அவதிப்பட்டது நான் குத்தி காட்ட சொல்லலை. ஆனால் யார் ஒருவர் அசர் தொழிலே வேணும்னு விட்டுறாங்களோ அவங்க குடும்பத்தையும் சொத்துக்களையும் இழந்து போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹமீத், அந்த அசர் தொழிலை தான் நீங்கள் வேணும்னு தொழாமல் போ பார்க்குறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெத்த தாயை விட 70 மடங்கு இறக்கமுள்ள ரப்பு. மனுஷன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான ஏற்பாடு அல்ல எங்களுக்கு ஆகிரால ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கான். அல்லாஹ் ஒருத்தருக்கு ஏதாவது நன்மை செய்ய போதா ப்ரோ அவனை கஷ்டங்களால சோதிக்கிறான், அதுவும் அவனுக்கு பிடிச்சவங்கள தான் ப்ரோ சோதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சோதிக்காத அளவுக்கு எங்களை சோதிச்சுட்டான். 6 வயசுல அனாதையானாங்க, 2 வேளை தான் ப்ரோ சாப்பிட்டாங்க, தாய்ஃபில் ரத்தம் வடிச்சு ஓடுற அளவுக்கு கல்லால் அடித்தான். அவர் கொலை பண்ண பல தடவை முயற்சி பண்ணாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்து சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. ஆனால் எங்களோட நபி பெத்த 7 புள்ளைய இல்ல 6 புள்ளைய தன்னோட கையாலே புதைச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும் போது சுஜூது ஆஷனாயி காலை தள்ளி வச்சா தான் ப்ரோ சுஜூதே போகும். அவ்வளவுக்கு சின்ன வீடா தான் இருந்தது அவங்களோட வீடு. இவ்வளவு சோதிக்கப்பட்டும் ஒரு தடவை தாஜ் தொழுதுட்டு இருக்கும் போது கால் வீங்கிறத பார்த்து ஆஷனாயி கேட்டாங்க, யார் சொல்லுங்களா, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு யார் சொல்லுங்களா, அப்படி இருந்தும் ஏன் நீங்க இப்படி தொழுறீங்கன்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆயிஷா, நான் படைச்சரப்புக்கு நன்றி உள்ள அடியானா இருக்கக்கூடாதுன்னு கேட்டாரு. இந்த கதையெல்லாம் நாங்கள் பள்ளியிலையோ ஸ்கூல்லையோ யூடியூப் பயான்கள்லையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்போம். ஆனால் அப்படி இருந்தும் எப்படி செய்தான் எங்களை அல்லா கிட்டேனு தூரமாக்குறான் தெரியுமா? ஏன்னா இப்போ எல்லாம் நாங்கள் கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், பல நடிகர்கள் இவங்க எல்லாத்தையும் முன்மாதிரியாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் மஹ்ஷர்ல யா நப்சின்னு நபியர்மார் உட்பட எல்லாரும் தங்களுக்காக அல்லா கிட்ட துவா கேட்கும் போது எங்களுக்காக வேண்டி யா உம்மத்தியன்னு கேட்கக்கூடிய எங்களோட நபிய يلي علمتنا ان الاسلام يعني السلام ஹலோ அமீது, எப்போ வர வீட்டுக்கு? போய் ரொம்ப நேரமாச்சு இல்லையா? வாப்பா, நான் அசர் தொழுதுட்டு வரேன் வாப்பா.
بحبك والكلام أحلى في سرتك يا حبيبي يا رسول الله.